ஒரு வெளிப்படையாக ஒரு மருத்துவமனையில் இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவன் நீ வெளியே நில்லு, உன் கம்ப்ளைண்ட் என்ன சொல்லு, அப்படியே போன்னு சொல்லி ஒரு மருத்துவமனையை தமிழ்நாட்டில் எவனா நடத்திட முடியுமா? அடித்து நொறுக்கி விடுவோமா இல்லையா? சரி, தமிழ்நாட்டில் எப்படி இந்தியாவிலேயே மிக முக்கியமாக மிக உலகம் போற்றும் அளவுக்கு சுகாதார கட்டுமானம் வளர்ந்துருக்கு? ஏன் எல்லா தரப்புல இருந்தும் டாக்டர் போயிட்டான். அதனால என்னன்னா, ஏகலைவன் வாரிசு சூர்யா கட்டவரில் கொடுத்துட்டு நிற்கிறான். இப்போ எங்கள் அனிதாவை கொடுத்துட்டு நிற்கிறோம். எங்கள் அனிதா எங்கள் கட்டவரில் எங்கள் நடிகர் சூர்யா பேசினாரு. அதுக்கு எதிராக பாஜகவில் தீர்மானம் போடுறன்னா சூர்யா அப்படித்தான் பேசுவார். அவர் இப்போ நாகரிகமான வார்த்தைகளில் பேசுவார், நாளைக்கு வந்துட்டு அசிங்க அசிங்கமாக பேசுவார். இதெல்லாம் நடக்க போகுது. சூர்யா என்ன செய்கிறாரு, அனாதரவான பிள்ளைகளுக்கு கூப்பிட்டு கல்வி கொடுக்குறாரு, படிப்பு சொல்லி கொடுக்குறாரு. அவருக்கு அந்த வழி புரியுது, வேதனை புரியுது. பாஜக ஒரு பிராமின் கட்சி, அது பிராமின் ஜனதா பார்ட்டி. பிராமின் அந்த கட்சியில் 70% பேர் பிராமின் தான் இருக்கான். எல்லா போஸ்டிங்லேயும் அவன் தான் இருக்கிறான். ஒரு முட்டாளுக்கு கூட இந்த நியாயம் புரியும், ஆனால் அந்த முட்டாள் பாஜக பன்றிகளுக்கு ஒருபோதும் புரியாது. ஏன்னா அவன் பிராமினுடைய விஷ பிரச்சாரத்துக்கு அடிமைப்பட்டவனாக கிடக்கிறான். பிராமின் வந்துட்டு அவ்வளவு விஷமத்தனமான ஒரு இப்படி வர்றவன்லாம் திறமையற்றவன். இப்படி இவன் கட்டவிரலை பிடுங்கி ஏமாத்தி சூதா படித்தான்ல, அவன் பூரா திறமைக்காரன் அப்படின்னு ஒரு இன பாகுபாட்டை உருவாக்குறது தான் அந்த நீட் தேர்வு. வணக்கம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீட்டு சம்பந்தமாக மறுபடியும் ஒரு விவாத பொருள் மாறி இருக்கிறது. பார்த்தீங்கன்னா குறிப்பாக சூர்யா குறித்து கருத்து சொல்ல, அதற்கு எதிராக சூர்யாவுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றும் அளவுக்கு பிஜேபி போயிருக்கிறது. இந்த சம்பவங்களின் கோரிக்கை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இங்கே ஒரு ரெண்டு கதை இருக்குது. என்ன அப்படின்னா, துரோணாச்சாரியார் கதை ஒன்று இருக்குது. இங்கே கிராமப்புறத்தில் நம்ம வில்வித்த பழகுனா ஒரு கதை ஒன்று இருக்குது. இந்த ரெண்டு கதையில் அவங்க துரோணாச்சாரியார் கதை தான் அவங்க சொல்கிறாங்க, நீட்டை ஆதரிக்கிறவங்க போகிறோம். நம்ம என்ன சொல்கிறோம்னா, நம்ம ஊரில் சாமி ஆடும்போது வில்வித்தை கற்றுக்கிட்ட ஒரு முறை இருக்குது, நம்ம அதை சொல்கிறோம். இப்போ அவங்க துரோணாச்சாரியார் கதை என்ன அப்படின்னா, துரோணாச்சாரியார்கிட்ட படிக்காமையே ஏகலைவன் அம்புகளை அனுப்பி வாயை கட்டுறான். நாயினுடைய வாயை, நாலு அம்புகளை வச்சு நாயினுடைய வாயவே கட்டிடுறான். இந்த உத்தி துரோணாச்சாரியக்கே தெரியலை, என்னடா இவ்வளோ பெரிய ஒரு அறிவாளியாக இருக்கிறான், அவன் யார்றா அப்படின்னு பார்த்தா, அவன் ஒரு வேடன், வேட்டுவ பிள்ளை, அவன் வேடவன், வேடனுடைய பிள்ளை. அதனால் துரோணாச்சாரி என்ன பண்ணுறா அப்படின்னா, சரி உன்னைய குருவா நான் குருவாக வரணும்னு தானே இவ்வளோ நாள் தவமாக இருந்தா, இனைய நான் உன்னைய குருவா உன்னைய சீடனை நான் சேர்த்துக்கிறேன், அது குரு தட்சணை என்ன கொடுப்ப அப்படின்னு கேட்குறாரு. என்ன வேணும், என்ன வேணால் செய்கிறேன், என்னால் முடிஞ்சவ கொடுத்துட்றேன் அப்படின்னு. வலது விரல் வலது கை கட்ட விரலை கொடுத்துரு அப்படின்றார். ஏன்னா அப்போ தானே நீ இழுக்க மாட்டேன், அம்பு இழுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தெளிவாக அதை கேட்டு எடுத்துடுறாருன்னு வைங்களேன். இப்படி தான் அவன் ஒரு வேட்டுவ குலத்து பிள்ளை, அவன் ஒரு ஏழை, அவன் கருப்பாக இருந்திருப்பான், அவன் கரடு முரடாக வாழ்ந்திருப்பான். இதுதான், இது யார் சொல்கிற கதை? பிராமின்ஸு சொல்கிற கதை. இந்த பிராமின் சொல்கிற கதைக்கு நம்ம நாட்டில் நிறைய வந்துட்டு படித்த மெண்டல் இருக்கான். அவன் பூரா என்னென்னா, நீட் தேர்வு அனைவருக்கும் பொதுவானது தானே, நீட் தேர்வு சிறந்த திறமையானவர்களை கொண்டு வருவது தானே அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறான். அர்ஜுனனை திறமையானவனாக கொண்டு வர்றதுக்கு எப்படி ஏகலவியம் கட்டவரில் பிடுங்கினாரோ துரோணாச்சாரி, அந்த மாதிரி இந்த பிராமின் குடும்பங்கள் எவன்லாம் வந்துட்டு செல்வத்திலையும் சாதிய மரியாதையிலையும் உயர்ந்த நிலையில் இருக்கானோ அவனை பூரா மேலே கொண்டு வர்றதுக்கு இந்த நீட் தேர்வு. அவன் பூரா பழைய முறையில் இதை பூரா இடங்களை பூரா பிடிச்சிக்கிறது, எல்லா உயர் பதவிகளையும் பிடிச்சிக்கிறதுக்கு இந்த நீட் தேர்வு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, பிள்ளைகளை பூரா இப்படி இவனை படிக்க விடக்கூடாது, இப்படி வர்றவன்லாம் திறமையற்றவன், இப்படி இவன் கட்டவிரலை பிடுங்கி ஏமாத்தி சூதா படித்தான்ல, அவன் பூரா திறமைக்காரன் அப்படின்னு ஒரு இன பாகுபாட்டை உருவாக்குறது தான் அந்த நீட் தேர்வு. அப்போ ஏழைகள் படிக்க வேணாமான்ற ஒரு நியாயமான கேள்விக்கு இவங்க பதிலே கிடையாது. நீட் தேர்வு எப்படி எழுதுறது, பட்டணங்களில் போய் 500,000 ரூபா கட்டி நீட் போட்டி தேர்வுக்கு எப்படி தயாராகிறதுன்றது ரொம்ப ஒரு நியாயமான கேள்வி. ஒரு முட்டாளுக்கு கூட இந்த நியாயம் புரியும், ஆனால் அந்த முட்டாள் பாஜக பன்றிகளுக்கு ஒருபோதும் புரியாது. ஏன்னா அவன் பிராமினுடைய விஷ பிரச்சாரத்துக்கு அடிமைப்பட்டவனாக கிடக்கிறான். பிராமின் வந்துட்டு அவ்வளவு விஷமத்தனமான ஒரு பாகுபாட்டை அடிப்படையாக கொண்ட சிந்தனை கொண்ட ஒரு கும்பலாக அங்கே இருக்கிறான்.
இந்த நாட்டினுடைய சமத்துவத்துக்கும் சமநீதிக்கும் எதிரான விசமத்தனமான விசத்தனமான ஒரு சிந்தனையை பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த கும்பல் தமிழ்நாட்டிலையும் வேலை செய்கிறான். தமிழ்நாட்டில் இந்த பாஜகக்கார கும்பல் ரொம்ப சீக்கிரத்தில் விரட்டி அடிக்கப்படணும். ஏற்கனவே இந்த தேர்தலெலாம் மொத்தத்துக்கு காலி பண்ணி வச்சுருக்கிறாங்க. இன்னும் இருக்கக்கூடிய இந்த மொச்ச சிச்ச கலைகளையும் கண்டுபிடிச்சு களை எடுக்க வேண்டியிருக்கு. அப்போ அதுதான் இந்த நீட் தேர்வுக்கு எதிரான குரல். இன்னைக்கு அரசியல் கட்சியிலையும் தாண்டி நடிகர்களும் இல்லை கருத்து சொல்வது ஒருவேளை சரியா? சூர்யா தொடர்ந்து பிஜேபி எதிராகவே பேசுகிறாரு, இது எப்படி சரியும் ஏற்க முடியும்? தொடர்ந்து பிஜேபி எதிராக பேசிட்டு இருக்காரு இல்லையா? இல்லை, அவர் ஏழைகளுக்கு ஆதரவாக பேசுகிறாரு. ஏழைகளுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக பேசினாலே அது பாஜகவுக்கு எதிராக போய் தான் முடியுது. ஏன் அப்படின்னா, பாஜக ஒரு பிராமின் கட்சி, அது பிராமின் ஜனதா பார்ட்டி. பிராமின் அந்த கட்சியில் 70% பேர் பிராமின் தான் இருக்கான். எல்லா போஸ்டிங்லேயும் அவன் தான் இருக்கிறான். இன்றைக்கி எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் சொல்லி பிராமின்ஸுக்கு எல்லா சலுகையும் பண்ணுறதுக்கு இடஒதுக்கீடே கொண்டு வந்துட்டான். இவன்லாம் ஒரு காலத்தில் இடஒதுக்கீடு கூடாது, இடஒதுக்கீடு என்பது தப்பு, பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் அதுக்கு பேர் பாருங்க, பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடான். ஏன்னா அந்த பாகுபாட்டை தாண்டி இந்த பார்ப்பன நயவஞ்ச புத்தியால் சிந்திக்கவே முடியாது. அதுக்கு அவன் இங்கிலீஷில் கொடுக்குற பேர் பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன். நம்ம என்ன சொல்கிறோம், கஷ்டப்பட்ட மக்களை கைதூக்குறது தான் இடஒதுக்கீடுன்னு சொல்கிறோம், சமூக நீதினு அதுக்கு பேர் வைக்கிறோம். அவன் என்ன வைக்கிறான்னா, சாதகமான தீண்டாமை, சாதகமான பாகுபடுத்தல், சாதகமான ஒதுக்கல்னு சொல்கிறான். அப்போ இப்படி அவன் வந்துட்டு தொடர்ந்து இங்கே ஒரு மேல்தட்டு தான் கல்வியையும் அதிகாரத்தையும் பொருளாதாரத்தையும் களவாடணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கிறான். இப்போ இங்கே சூர்யா போன்ற நடிகர்கள் உட்பட தமிழ்நாட்டு மக்களே, இந்தியா முழுக்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட எல்லா பேருமே, அவர்கள் சமூகத்தை சேர்ந்த அரசியல் கட்சிகள் எல்லாமே இன்றைக்கி ஒன்றுபட்டு நிற்கிறோம். என்ன, சமூக நீதி அடிப்படையில் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி அதில் நடிகர் சூர்யாவும் சேர்ந்து குரல் கொடுக்குறார். அப்போ அந்த மாதிரியான ஆட்களை கூட இவர்களால் பொறுத்துக்கிற முடியலை. சூர்யா என்ன செய்கிறாரு, அனாதரவான பிள்ளைகளுக்கு கூப்பிட்டு கல்வி கொடுக்குறாரு, படிப்பு சொல்லி கொடுக்குறாரு. அவருக்கு அந்த வழி புரியுது, வேதனை புரியுது. அடப்பா, அவர் கண்ணு முன்னால் அந்த நேரடியாக இருக்கிறனால, கண்ணு முன்னால் அவர்கிட்ட படித்த பிள்ளைங்க, அவருடைய ஆதரவில் படிக்கக்கூடிய பிள்ளைகளால் மருத்துவ கல்வி எட்ட முடியல, நேரடியாக ஒரு தகப்பன் மாதிரி வருத்தம் தெரிவிக்கிறாரு. அதை அவரை ஏதோ வில்லை மாதிரி, இந்த பாரதிய ஜனதான்ற ஒரு இந்த பிராமின் ஜனதா கட்சிக்கு எதிராக வரிஞ்சு கட்டிட்டு வர்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த பிராமின் ஜனதா கட்சி ஒழிகிற வரைக்கும் எல்லா பேரும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு தான் வருவாங்க தமிழ்நாட்டில். இதை ஒழிக்கிற நாள் வெகு தூரத்துலலாம் கிடையாது, ரொம்ப சீக்கிரமே ஒழிக்கப்படும். தீர்மானம் நிறைவேற்ற அளவுக்கு போகிறாங்கன்னா அப்போ சூர்யா அவ்வளோ பெரிய எதிரியா என்ன? இல்லை, அவங்கள பொறுத்தளவு என்னென்னா, நீதிபதி ஒருத்தர் தெளிவாக சொன்னார், பாஜக கட்சியில் இருக்கிறவன் அம்புரா யாராக இருக்கான்னா, அறவுறையாக பள்ளிக்கூடத்தை விட்டு, பள்ளிக்கூடத்தில் ஒழுங்காக படிக்காமல் கிரிமினல் தொழிலில் ஈடுபடுறான்ல, பள்ளிக்கூடத்தை விட்டு ஓடிட்டு கிரிமினல் தொழிலில் ஈடுபடுறான்ல, அவனை பூரா அந்த கிரிமினலை பூரா மூளை செலவு செஞ்சு தான் பாஜகவில் வச்சுருக்கிறான்னு சொல்கிறான். அப்போ அப்படி இருந்து வர்றவன் அவனுடைய புத்தியும் அறிவு என்னவாக இருக்கும்? நீங்கள் பத்திரிகையாளரை சுட்டுக்கொள்கிறான், அவனுக்கு என்ன புத்தி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு எதிராக எழுதிட்டான்னு சொல்லி சுட்டுக்கொள்றதுக்கு ஆள் அனுப்புகிறான். யார், மேலேருந்து கீழேருந்து எல்லா பேரும். அவனுடைய பிரதமருக்கு மேலே கொலகேஸ் இருக்குது, எது சொந்த கட்சியில் மூத்த நிர்வாகியை கொண்ட கொலகேஸ் இருக்குது. அவனுடைய கட்சி தலைவர் மேலே போலி மோதல் படுகொலை வழக்கு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு கிரிமினல் கட்டுமானத்திலிருந்து வரக்கூடியவன் எப்படி சிந்திப்பான்? அப்போ கட்சியில் ஒரு நடிகரனுடைய கருத்துக்கு எதிராக தீர்மானம் போடுறான், வெக்கங்கெட்ட தன்மையில். அது எவ்வளவு வெக்கங்கெட்ட தன்மைன்றது கூட அவனுக்கு புரிய மாட்டேங்குது. முழுக்க முட்டா பசங்களும் கிரிமினல்களும் சேர்ந்த கூடாரம் தான் அந்த பாஜக. இது தமிழ்நாட்டினுடைய பகுத்தறிவு மரபுக்கு முற்றிலும் எதிரானது. இந்த சட்டம் போட்டு சட்டசபையில் சட்டம் போடுவோம், அதுக்கும் கேட்கலைன்னு வச்சுக்கவேன், அடுத்து போராட்டம் தான், தமிழ்நாடு முழுக்க மக்கள் போராட்டம் தான். அதை தவிர வேறு வழியில் இன்னொரு ஜல்லிக்கட்டை நீட்டின் பேரால் சந்திச்சே ஆகணும். இன்னொரு ஜல்லிக்கட்டு போராட்டம் நீட்டின் பேரால் சந்திச்சே ஆகணும் இந்த பாஜக, இல்லைன்னா அவன் திருந்த மாட்டான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் பண்ணி அரசியல் சட்டத்தையே திருத்தம் பண்ணணும். என்ன, கல்வி என்பது மாநில பட்டியல்ன்றதுக்கு என்ன அப்படின்றத அவனை அரசியல் சட்டத்தில் திருத்த வைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நம்ம எடுக்க வேண்டிய தேவை தமிழர்கள் அனைவர் முன்னாலே இருக்குது. இல்லைன்னா நம்மளை தலைமுறை பிள்ளை குட்டி பேரம் பேத்தி யாரையும் தலையெடுக்க விட மாட்டாங்க.
தலையெடுக்க விடாம அழிக்கிறது அவனுடைய திட்டம். அதனால நம்ம விட்டே விடவும் கூடாது. நடிகர் சூர்யா பேசினாரு, அதுக்கு எதிராக பாஜக தீர்மானம் போடுறாருன்னா சூர்யா அப்படித்தான் பேசுவாரு. அவரு இப்ப நாகரிகமான வார்த்தைகள்ல பேசுறாரு, நாளைக்கு வந்துட்டு அசிங்க அசிங்கமா பேசுவாரு. இதெல்லாம் நடக்க போகுது. அதனால என்னன்னா, ஏகலைவன் வாரிசு சூர்யா, கட்டவரல கொடுத்துட்டு நிக்கிறான். இப்ப எங்க அனிதாவை கொடுத்துட்டு நிக்கிறோம். எங்க அனிதா எங்க கட்டவரல? அனிதா மாதிரி லட்சக்கணக்கான பிள்ளைகள்கிட்ட இருந்து படிப்பை பறிக்கிறீங்க, கட்டவரல பறிக்கிறீங்க, அதுதான் உங்க திட்டம். அதனால விட மாட்டோம். இனிமேல் கட்டவரலை கொண்டு கட்டவரலை கொடுக்கறதுக்கு முன்னால் கட்டவரலை வச்சுக்கிட்டு என்னென்னலாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் உங்களுக்கு எதிராக செய்ய வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்துறாங்க. பார்த்துக்க விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, எல்லாமே சமூக நீதி கஷ்டப்படுறாங்க படிக்க வச்சோம்னாக்கா அந்த படிப்பை உண்மையிலேயே வேலுபுல் இருக்குமா? அது வந்து தகுதி திறமையை பார்க்க வேணாமா சொல்கிறாங்க இல்லையா, அந்த கொஸ்டின் அட்ரஸ் பண்ண போக முடியுமா என்ன? இல்லை, நல்ல கேள்வி தான். தகுதி திறமை அடிப்படையில் யூபியில் நிறைய டாக்டர் வந்திருக்கிறான். அவன் என்ன செய்கிறாங்க தெரியுமா? ஒரு மருத்துவர் வந்துட்டு யூபியில் வேலை செஞ்சவர், எனக்கு இங்கே வேலையே வேணான்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார். அவர் கொடுத்த செய்தி என்ன தெரியுமா? நான் ஒரு மருத்துவமனையில் வேலை பார்க்குறேன் யூபியில், இங்கே இருக்கக்கூடிய அந்த டாக்டர்லாம் கேவலமான சாதிய சீல் பிடித்த சிந்தனை கொண்டவனாக இருக்கான். ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்களோ பிள்ளைகளோ சிகிச்சைக்கு வந்தாங்கன்னா தொடமாட்டேங்கிறான், தள்ளி உட்கார சொல்லி உங்கள் கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்குறான், அல்லது அறைக்கு வெளியே நிறுத்தி சிகிச்சை பார்க்குறான். இதை என்னால் சகிக்க முடியலை, எனக்கு தூக்கம் வரலை, அதனால் நான் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன்றாரு. இப்படிப்பட்ட படிப்பு தான் இங்கே உருவாக்க நினைக்கிறீங்களா? இதுதான் நீட் தேர்வு உருவாக்குற இந்த சாதிய முறை. நான் என்ன சொல்கிறோம்னா, எங்கள் வீட்டு பிள்ளைய, பழங்குடி பிள்ளைய படிக்கட்டும், தாழ்த்தப்பட்ட வீட்டு பிள்ளைய படிக்கட்டும், பிற்படுத்தப்பட்ட வீட்டு பிள்ளைய படிக்கட்டும், சீர்மரபினர் வீட்டு பிள்ளைய படிக்கட்டும், இவன் வந்துட்டு ஒரு வயசான பாட்டி அழுக்கடைஞ்சு அழுக்கு சேலையோடு வருதுன்னா வாத்தா உள்ளவா என்ன பிரச்சனைன்னு கேட்பான், காதுக்குள்ளே போய் என்ன செய்யுதுன்னு கேட்பான். இந்த காட்சியெல்லாம் தமிழ்நாட்டில் தான் பார்க்க முடியும். அதே மாதிரி அவனுடைய வழி அவங்களுடைய வழி இவனுக்கு தான் தெரியும். ஒரு தஞ்சாவூரில் படித்தவனுக்கு தான் தஞ்சாவூர் வயல்வெளியில் வேலை பார்க்குறவனுக்கு என்ன கம்ப்ளைண்ட் அதிகமாக வரும்னு அவனுக்கு தெரியும், என்ன வகையான பாம்பு கடிக்கும்னு அவனுக்கு அதிகமாக தெரியும், என்ன வகையான நோய் தொற்று எளிதாக இருக்கும்னு தெரியும். ஒரு மீனவர் தரப்புலேருந்து படித்து வர்றவனுக்கு தான் கடல் காய்ச்சல்னா என்னன்னு புரியும், கடலில் போய் வர்றவனுக்கு எந்த மீன் கிடைச்சா என்ன விஷம் ஏறும், என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னு அவனுக்கு தெரியும். அது மயக்கம் வந்தால் என்ன அர்த்தம், வாந்தி வந்தால் என்ன அர்த்தம் இல்லையா, இது எல்லாமே வந்துட்டு ஒரு மீனவனுக்கு தான் தெரியும். காட்டு பக்கம் வாழ்கிறான் அப்படின்னா அங்கே பழங்குடியிலேருந்து ஒரு வைத்தியம் வந்தான்னா அவனுக்கு தான் இந்த ஒரு காய்ச்சல் வந்தால் என்ன அர்த்தம், ஒரு வீங்கிக்கிருச்சுன்னா இது செடியால் வந்ததா பூச்சி கடிச்சு வீங்கினாதான்னு பழங்குடியிலேருந்து வந்த ஒரு மருத்துவனுக்கு தான் தெரியும். சும்மா வந்துட்டு நெய்யும் பருப்பும் போட்டு சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறவனுக்கு உலகத்தினுடைய எல்லாத்த பற்றியும் தெரியாது, வாழ்க்கை தெரிஞ்சவனுக்கு தான் அறிவு இருக்கும். அப்போ நகர்ப்புறத்தில் சேரிப்புறத்துலேருந்து ஒரு பிள்ளை வர்றானா, அந்த சேரிப்புறத்தில் அவன் என்னென்ன கஷ்டப்படுவான்னு தெரியும், அவனுடைய உணவு கலாச்சாரம் என்னன்னு தெரியும். நான் இப்படி எல்லா நோய்களுக்குமே அந்தந்த மக்களுடைய வாழ்க்கை தெரிஞ்சவனால தான் அதை சரி பண்ண முடியும். அதனால் இது படிப்பினுடைய, அதாவது அந்தரத்துலேருந்து படித்து நம்ம அந்த பழைய தமிழ் சினிமாக்களில் பார்க்குற மாதிரி நுண்ணினாக்கு இங்கிலீஷ் பேசுகிற மருத்துவர்களால் ஒன்றுமே வேலைக்கு ஆகலைன்றதான் காலம் நிரூபிச்சிருக்கு. சரி, தமிழ்நாட்டில் எப்படி இந்தியாவிலேயே மிக முக்கியமாக மிக உலகம் போற்றும் அளவுக்கு சுகாதார கட்டுமானம் வளர்ந்துருக்கு, ஏன் எல்லா தரப்புலேருந்தும் டாக்டர் போயிட்டான், எல்லா தரப்புலேருந்து டாக்டருக்கு படித்து முன்னால் போயிருக்கிறான். அதனால் எல்லா மக்களுக்கும் சிறந்த வைத்தியம் பார்க்கப்படுது. எங்கேயாவது மருத்துவர்கள் பாகுபாடு காமிச்சான்னு ஒரு செய்தி உண்டா தமிழ்நாட்டில்? ஒரு வெளிப்படையாக ஒரு மருத்துவமனையில் இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவன் நீ வெளியே நில்லு, உன் கம்ப்ளைண்ட் என்ன சொல்லு, அப்படியே போன்னு சொல்லி ஒரு மருத்துவமனையை தமிழ்நாட்டில் எவனா நடத்திட முடியுமா? அடித்து நொறுக்கி விடுவோமா இல்லையா? ஆக அப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு முறையை தான் இங்கே வந்துட்டு புகுத்தணுன்றான். நம்ம என்ன சொல்கிறோம்னா, உலகத்தில் இருந்தெல்லாம் இங்கே சர்ஜரிக்கு வர்றான், உலக நாடுகளில் இருந்தெல்லாம் இங்கே கம்மியாக இருக்குது நல்லா பார்க்குறாங்கன்னு சொல்லி இங்கே பல்வேறு சிகிச்சைகளுக்காக வர்றான். அதனால் இந்தியாவில் இருக்கிற வடக்கில் இருக்கக்கூடிய எல்லா பயிலும் நம்மக்கிட்ட மருத்துவம் படிக்கணும், இங்கே படிக்கணும், அவன் இங்கே இருக்கிற சித்தத்தை படிக்கணும். அப்போ இங்கே இருக்கிற சித்த வைத்தியத்தில் கொரோனாவில் வந்துட்டு ஒரு பேஷண்ட்டு கூட சாகலை, இதுக்கு என்ன ஆதரவு இருக்குது? சித்த வைத்திய கல்லூரியை மூடி வச்சுருக்கிறான், கேட்டை பூட்டி வச்சுருக்கிறான், ஆராய்ச்சிக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறான்.
இந்த கீழ்த்தரமான அந்த சிந்தனையோடு தான் அவங்க இங்கே குழிபறிக்கிறதுக்கு உட்காந்துக்கிட்டு நீட் தேர்வு எல்லாருக்கும் நாங்கள் பொதுவாக பேசுகிறோம், அதை மருத்துவத்தை உயர்ந்த நிலையை கொண்டு போகிறோம்னு பொய் சொல்கிறான். அதனால் இந்த ஒன்றுக்காகாத கிரிமினல்களை நாம் வந்துட்டு புறந்தள்ளுறது தான் நமக்கு சரியாக இருக்குது.